இன்னைக்கு கர்த்தர் நம்மோட பேசுகிற வார்த்தை. God's word for us today. கையில வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. We encourage you to take the Bible. சங்கீதம் 91 அதிகாரம். From the book of Psalm chapter 91. 15 வசனத்தை வாசிப்போமா. Verse 15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஹalleluya. ஹalleluya. தேவன் சொல்லுகிறார். The Lord says. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். He call unto me. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். I will answer to him. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். யார் அவன்? Who is the person? கர்த்தர் சொல்கிறார், அவன் என்னை கூப்பிடுவான். The Lord said he called to me. நான் அப்ப அவனுக்கு அவன் கூப்பிட்ட குரலுக்கு நான் மறு உத்தரவு கொடுப்பேன். I will answer to his voice. இரண்டாவது, அவன் ஆபத்து நாள்ல அவனோடு நான் கூட இருப்பேன். Second, I will be with him in his troubled days. நான் கிளியர் பண்ணுவேன். I will clear his problem. அவனை கனம் பண்ணுவேன். I will honor him. யார் அந்த நபர்? To whom the Lord says. யாரை கர்த்தர் சொல்கிறார்? To whom the Lord mentioned. சொல்லுங்க, என்னதான் கர்த்தர் சொல்கிறார்? You just say the Lord talk about me. சொல்லுங்க, கர்த்தர் என்னதான் சொல்லுகிறார்? The Lord spoke to me. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. The Lord speaks to me. என்ன சத்தமா? The Lord speaks to me. கர்த்தர் உன்னோடு பேசுவதை நிறுத்த மாட்டார். The Lord never stop to have conversation. ஆனா நம்ம அவட பேசுவதை நிறுத்தி விட்டோம். But we stop to speak with him. உண்மையா இல்லையா? Is the true? இயேசுவிடத்தில் பேசுவதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நிறுத்திட்டோம். We stopped speaking with Jesus. Hallelujah. Hallelujah. சுத்தமா நிறுத்தியாச்சு. We stopped completely. விசுவாசிக்கிறாங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க கேட்கணும், இல்ல பாஸ்டர் நான் இயேசுபாவோட பேசிக்கொண்டு தான் இருக்கேன். You supposed to reply to me. I continued stopping speaking. ஆனா உங்களால சொல்ல முடியல. But we can't able to say that. காரணம் என்ன? The reason behind it. பேசுறது இல்ல. Because we are not speaking with God. But my Lord says, என்னை நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு நான் மறு உத்தரவு அருள செய்வேன். Whoever calls to me, I will answer them. என்னை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவுனா என்ன அர்த்தம்? What it mean by answer to them when they call? பிள்ளையை பார்த்து மகனே நீ கூப்பிட்டினா சொல்லுங்கம்மா. If you call your children, they say, yes mom, tell me. நான் வேலை கொடுக்கல. I haven't given any ஆனா அங்க கூப்பிடுறேன், அதற்கு பதில் உத்தரவு வருகிறது. But I ask him, I get an answer. நம்ம என்ன பண்றோம்னா இயேசுவை ஒரு வேலைக்காரனாய் பார்க்கிறோம். But we looking Jesus as our servant. Hallelujah. Hallelujah. நமக்கு தேவைகளுக்கு மட்டுமே தேவனிடத்துல போய் கேக்குறோம். But we seeking God for our needs. எனக்கு தேவையை மட்டுமே நான் கர்த்தரிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளுகிறேன். We just taking our needs from the Lord. முடியாத காரியத்தை மட்டுமே நான் பேசுறேன் கர்த்தரிடத்துல. We just speaking with God our impossible thing. நான் உங்களிடத்துல சில क्वेश्चन கேக்குறேன். I wish to ask some question to you. சமையல் ஆக்கின இருப்பீங்க. You are in fellowship with church. உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம்? One big problem the woman has, what stew I'm going to make today. சமையல் செய்றவங்களை சொல்றேன். I'm talking about who cook. நீங்க யார்கிட்ட பதில் கேப்பீங்க? To whom you will ask? உன் பொண்ணு கிட்ட, உன் பிள்ளை கிட்ட, உன் கணவன் கிட்ட என்ன செய்யலாம்? இல்ல பக்கத்து வீட்ல என்ன குழம்பு செய்யறதே தெரியல, என்ன செய்யலாம்? Whether you maybe you have a conversation with your children and your neighbors. கேட்டதுன உனக்கு சந்தேகம்னா யார்கிட்ட? இன்னைக்கு உனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, யார்கிட்ட கேப்ப? To whom you ask if you have doubts. தெரிஞ்ச நபர் கிட்ட, சொந்தக்காரர் கிட்ட. Maybe your known person or your relatives. உண்மையா இல்லையா? Is it true? உண்மையா இல்லையா? It happens. வேற who else? உன் வாழ்க்கையில ஒரு டவுட் வருது, யார்கிட்ட கேப்ப? If you have a doubt. யார்கிட்ட நீ கேப்ப? To whom you ask to clarify your doubt. தெரிஞ்சவங்க கிட்ட கேப்பீங்க. Your known person. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரும்போதே Dress இல்லாம இருந்திருக்கும். Dressனா என்ன Dress போடுறதுனே தெரியாது. You may be confused with a dress what you wear today service. உடனே குழம்பி போயிட்டு இருப்பீங்க. You would have forgot it what you have. கேப்பீங்க என்ன Dress போடுறதே தெரியல. You may be ask which one should I select. ஒரு Dress இருந்தா பிரச்சனை கிடையாது. If you have one no problem. இது பிரச்சனை இருக்கும். You have confusion if you have too many dresses. சின்ன சின்ன விஷயம், even small things. ஒரு பொருள் வாங்கினா கூட எந்த கடை வேணும் யார்கிட்ட சஜஸ்ட் பண்ணுவோம்? Even if you wish to buy a thing, you are discussion with more people which shop today. உலகத்துல நீ எல்லார்கிட்டயும் சஜஷன் கேட்டிருப்போம், எல்லார்கிட்டயும் அறிவுரை கேட்டிருப்போம், எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டிருப்போம், எல்லார்கிட்டயும் உங்க ஆலோசனை எங்க நீங்க கேட்டிருப்பீங்க. We may ask advice, counseling to the worldly people, too many of them. ஆனா நீங்க கேக்குறவங்க உங்களுக்கு கரெக்ட்டா கொடுக்கறாங்களான்னு உங்களுக்கே தெரியாது. But you don't know whose advice is right and suitable for you.
புடவை கடைக்கு போய் புடவை எடுக்க போவீங்க. You may be went for saree shop. அவன் இருக்கிற புடவை எல்லாம் எடுத்து போடுவான். He showed all the sarees on the shop. இது உன் கலருக்கு நல்லா இருக்குமா, நீ போடுமா நல்லா இருக்குமான. He may be given suggestion, it's fit for your color. நீ பக்கத்துலயே உன கூட்னு போயிருப்ப. You get one person accompanied with you. அதுவும் சரியா எடுக்க தெரியாது. That person also not advise you right. கடைசியா ரெண்டு ஏதோ ஒன்னு சாய்ஸ் பண்ணிட்டனா சொல்வீங்க, நான் கடைக்காரன் கேப்பீங்க இது கரெக்டா இருக்கா. Finally you choose among yourself and get a suggestion from the shop. அவன் என்ன வேற வழி இல்ல நல்லா இருக்குதுன்னு சொல்றான். The salesman no option, he said it's good. அதே போல ஒரு நகை வாங்குற இடத்துல கூட even in jewelry shop அவன் எல்லாம் இருக்க நகை எடுத்து போடுவான். He show all the jewelers. அதெல்லாம் வாங்க மாட்டோம். We won't select or opt it. நீ லாஸ்ட்டா ஒன்னு எடுத்து வச்சிட்டு அவன்ட கேப்ப இது எனக்கு நல்லா இருக்கு. Finally you chose one thing and ask them is it good. எனக்கு செட் ஆகுமா? Is this fine with you? அவன் இல்ல நான் சொல்வான். He won't deny it. நம்ம மன திருப்திக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேப்போம். For our satisfaction we put some questions. ஏன் இந்த வார்த்தைகளை இப்படிப்பட்ட உன் சூழல் டெய்லி நடக்கிற அன்றாட வார்த்தைகளை தேவனிடத்துல கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கீங்க? Why we are not convey this such conversation with our Lord? Hallelujah. Hallelujah. தேவனிடத்துக்கு தெரியப்படுத்தாமல் இருக்கீங்க? Why we are not informing these things to our Lord? ரீசன் என்ன சொல்வீங்கன்னா, நம்ம யார்கிட்ட பேசுறோம்னா அவங்க தலையாட்டணும். What we expecting someone to not whatever we ask. பதிலுக்கு வார்த்தை கொடுக்கணும். They need to reply your words. உண்மைதானே? Is it true? தலையாட்டவும் பதிலும் கொடுக்காம நான் செவுத்த பார்த்து எதை சொல்ல முடியும்? If someone sitting idle, what you going to get from? இதுவே தேவன் வந்து உருவத்தோடு உன் பக்கத்துல வந்தானே, டெய்லி அவர்கிட்ட பேசினே இருப்பேன். You would have speak to Lord if you come up here in image. நம் தேவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். But the Bible said no image for Lord. அதனால நம்மளுக்கெல்லாம் என்ன பண்ண முடியல, நம்ம மனுஷனை ஒரு உருவத்தை பார்த்து பேசி பேசி, ஒரு சப்ஜெக்டை பார்த்து பேசி பேசி நம்மள என்ன பண்றோம், தேவனையும் ஒரு உருவமாய் பார்த்து கொண்டிருக்கோம். We also looking Lord as an image because we accustomed to speak with people. இதனால நம்ம தேவனிடத்துல பேசுறது இல்ல. Why we are not having a conversation with the Lord? தேவனிடத்துல பேச வைக்கிறோம் சில விண்ணப்பங்கள். We putting some application to the Lord. என்ன விண்ணப்பம்? What kind of applications? முடியாத தலைவலி. The unsolved headache. முடியாத வியாதி. The unsolved sickness. முடியாத கடன் பிரச்சனை. The unsolved debt. கட்ட முடியாத வீடு. The home which is not built. விற்க முடியாத வீடு. The unsold home. இப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவனிடத்துல விண்ணப்பத்தை வச்சிட்டு வெயிட் பண்றோம். We taking such request to the Lord. சின்ன சின்ன முடியற காரியெல்லாம் யார்கிட்ட சொல்லுவோம்? உன் நண்பர் உறவினர் எல்லாருக்கும். All small possible things we discussed with our friends and relatives. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, what you would reply to this if I ask? தெளிவா ஒரு ஆன்சர் வச்சிருப்பீங்க. You have clear answer for this. எல்லாத்தையும் போய் கத்துட்டு சொல்ல முடியுமா? All these things will can we take to Lord. He is great. அவர் நல்லவருங்க. He is good. அவருக்கு தேவையானது மட்டும் நம்ம சொல்லலாம். We need to tell them what he needs. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்? But how our Lord is. உன்னை படைத்தவர் என்ன எதிர்பார்க்கிறார்? What the Lord, the creator expecting from you. உன் மேல் அன்பு வைத்திருக்கிற உன்கிட்ட எப்படி எதிர்பார்க்கிறார்? The Lord who loves you, what he expecting. நீங்க அதை தெரிஞ்சிக்கிட்டாதான், if you know that, உண்மையா நீ அன்பு வச்சிருக்கியா என்னன்னு தெரிய முடியும். You know that whether you truly love him or not. இப்போ இவங்க என் மனைவி. She is my wife. நான் என் மனைவியை நான் லவ் பண்றேனா, if I love her, என்கிட்ட என்ன ரியாக்ஷன் இருக்கும்? வாட் ரியாக்ஷன் ஐ வுட் டு சொல்லுங்களேன். அன்பு லவ், மனைவியை லவ் பண்றேன்னா என்னன்னு கேட்டா அன்பு தான்றீங்க. அன்பு லவ் ஒண்ணுதான். வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும்? ஹவ் தேர் ஆர் ரியாக்ஷன் வுட் பி. சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். விசாரிக்கிறது. ஷி என்க்வயர் மை வெல்னஸ். ஃபர்ஸ்ட் என்ன? யூ ஹேட் ஃபுட். விசாரிக்கிறேன். அவங்க என்ன விசாரிக்கணும்? She inquires also, I am also எல்லாத்தையும் காட்டிலும் அவங்க லவ் பண்றேன்னா, apart from all, if I truly love her, அவங்க எல்லாத்துலயும் எனக்கு உண்மையா இருக்கணும். She true to me everything. கரெக்ட்டா? Is it true? Second, this next one, அவங்க எல்லாத்துலயும் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். She should give first preference to me everything. எது நடந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்லணும். Whatever happen in her life, it should inform to me first. நம்ம அத தான எதிர்பார்ப்போம். That is how we expecting. இவங்க எல்லாத்தையும் நடந்து சில விஷயம் சொல்ல என்ன பண்ணுவாங்க? ஏய், என்கிட்ட மறைச்சிட்டியா? அப்ப என்ன நேசிக்கலையா? என் மேல அன்பு இல்லையா? If I hide something, she will ask question, will you not love me?
அப்ப இவங்க மேல உண்மையா அன்பு வச்சிருக்கறனா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். If I truly love her, I will communicate each and everything. என் வாழ்க்கையில ஒரு ஏம எசஞ்சா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். Even a small thing get a shaken, she should know it. அவங்க வீட்ல அந்த சகோதரி எனக்கு ரொம்ப தெரியும் சிஸ்டர். I know the sister. ஏனா அவங்க வீட்ல எது நடந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. Whatever happen in her home, she inform us. சில பேர் மேல எனக்கு இருக்கும். I have such confidence. சில விஷயங்கள் நமக்கு தெரியாம அங்க பண்றாங்கனா அவங்க உண்மையா அன்பு இல்லன்னு நம்ம டிசைட் பண்ணிடுவோம். If they are doing certain things without knowing it, then there is no love. நான் சொல்றது உண்மையா இல்லையா? Hope it happens. அப்ப தேவன் உம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். If Lord loves you, அவர் தனக்கான உண்டான எல்லா ராஜ்யத்தையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். He given his kingdom and his life to you. அப்ப தேவன் உன்ட எதை எதிர்பார்ப்பார்? முக்கியமான காரியத்தை எதிர்பார்ப்பார். What Lord expecting the important thing from you. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் உனக்கு குழந்தை பிறந்ததா யார்ட்ட சொல்லுவ? சொந்தக்காரட்ட சொல்லுவ. கடைசி வானதா கருத சொந்தக்காரட்ட சொல்லுவ. As your new born babies, all those news you given to your relatives and friends. ஒரு சந்தோஷம் நிகழ்ச்சி சந்தோஷமான சூழ்நிலைனா உடனே ஒருத்தருக்கு நான் கம்யூனிகேட் பண்ணுவேன். Even enjoyable moments you communicate to neighbors. நான் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாட்ஸ்அப்ல ஏதாவது பார்த்துட்டேனா ஒரு நாலு பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். பார் பார் எவ்வளவு சூப்பரா ஜாலியா இருக்கு பார். If I had some joyful news on the WhatsApp, I just share it with friends, other people. எல்லாமே நம்ம பண்றோம், யாரும் பேசாதீங்க. We are doing everything. எல்லாமே நம்ம பண்றோம். We are doing everything. ஆனா தேவனிடத்துல பேசுறது கிடையாது, அவர் கம்யூனிகேட் பண்றது. But not communicate and convey. ஆனா தேவன் மேல் அன்பு வைத்திருக்கின்றார். But I am loving the Lord. I am saying most of it. விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவேன். Same in faith. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார்னா, What Lord expects from us. எல்லாவற்றையும் எனக்கு முதலிடத்தை கொடுப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். ஹல்லேலூயா. It's pleasing to God giving first preference to him. எல்ல சில பேர் தசம பாகம்னு சொல்வாங்க. தசம பாகம் கூட எப்படினா, எந்த செலவு பண்ணுவதற்கு முன்பாக அது ஆலயத்துல போய் சென்றடைய வேண்டும். Some of the people say tithe is pleasing to God, but I am telling the first portion should be giving to God before you expense. அந்த காலத்துல எல்லா நேரம் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்பாங்க. In the world and times everything the people used to give preference to. தேவன் மனிதனிடத்துல பேசுவதற்கு விரும்புவார். The Lord wished to speak with people. ஆனா நம்ம பேசுறது இல்ல. But we are not doing. சில டைம் நம்ம பேசுவோம். I sometime we speak to Lord. முடியாத காரியம், வியாதியோ கொடுமையோ ஏதோ பிரச்சனை வந்தா உடனே ஜெப சமூகத்துல வந்து immediately we come into the Lord's presence when impossible. ஒரு வீட்ல உங்க சொந்தக்காரங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கறாங்க. If there is a grand function among your relations. பெரிய பெரிய பத்திரிக்கை வச்சு கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. They're celebrating in grand manner. உன்னை இன்வைட் பண்ணவே இல்ல. If they're not invited you. வீட்ல ஏதோ ஒன்னு கேக் கட் பண்றதுக்கு உன்னை கூப்பிடுறாங்க, நீ போவியா? They asking you to cake cut, will you go? நீ என்ன சொல்லுவ? What you will reply them? ஹ? அன்னைக்கு எனக்கு ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டியா நீ? You have been called that grand function, how are you come? இது உன்னுடைய குணம் தேவனுக்கு இருக்கா, தேவனுடைய குணம் உனக்குள்ள இருக்கா? Is this character is in you or in God? உனக்குன்னு ஒரு குணம் இல்ல, தேவோட சாயல்ல தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். அவர் குணாதிசயங்கள் தான் உனக்கே எப்படி இருக்குனா எங்க அப்பா எப்படி இருப்பார்? We are created image of Lord. If his your character is like that, how God character to pen kudumbathoda nikkira thunba varumbodhu mattum yankitta thani mele okkanda aludhunar. When goodness happen, you are enjoying with your family, at bad times only you coming to me. What is it? Sandosham varumbodhu kudumbathoda yan samugathula vandu nee nandri sollirkiya. At joyful time when you come with your family and say thank to me. Inga David enna paarthen. I saw David. தாவீதின் வாழ்க்கையில அவன் வசனத்தை முழுமை படிக்கும் பொழுது, when we meditate the words from David, சங்கீத படிக்கும் பொழுது, from the book of Psalms, அவன் தேவனுக்கு அவன் சமூகத்துல காத்திருந்தவனாயிருந்தான். He was waited in Lord's presence. அவன் தினந்தோறும் தேவ சமூகத்துல காத்திருந்தவனாயிருந்தான். Daily he waited at Lord's presence. அநேக வசனமே தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு, Lord many verses says I called to Lord. தாவீதை குறித்து அநேக எழுதப்பட்டிருக்கு. A lot of things written about David. தேவன்
தாவீது அதிகமாக பேசின நபர் யாருன்னா அவன் நண்பர் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, தேவனோடு அநேக நேரம் பேசியிருக்கான். விசுவாசிக்கிற கரெக்டா நாம சொல்லுவோம். David spoke many times with Lord, not his friends and wife and relatives. We may still tell. முக்கியமானது தான் நாம பேசணும். Important things only we need to talk. Hallelujah. Hallelujah. கர்த்தர்கிட்ட நீ கேக்குறது ஏதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு பெரிய காரியத்தை நீ கேட்கலாம். Maybe you inquire with the Lord great things. சின்ன சின்ன காரியத்தை அவர்கிட்ட போய் நை நைன்னு கேட்க கூடாது. நான் கேட்க சொல்லல, நீ அவன் சொந்தக்காரர்கிட்ட போய் நை நை கடன் கேட்டுன்னு இருக்கியா இல்ல ஏதாவது ஹெல்ப் கேட்டுருக்கியா? ஹெல்ப் நீ கேட்டிருந்தீனா உன் கூட யாரும் பேச மாட்டாங்க. If you ask any help to your relatives, for even small, they won't respond to you. கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். I'm talking you to communicate with the Lord. மனைவி கிட்ட பேசுற, எப்படி உன் நண்பர்கிட்ட பேசுறியோ, தேவனிடத்துல தினந்தோறும் நீ பேச நீ கத்துக்கிட்டீனா இன்னைக்கு கத்தர் இதை குறித்து உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். The Lord wish to teach you how you need to talk with me daily, how you have conversation with your wife and family children. One vaati and kanavu kurichu solirundha. Last week we spoke about the dream. Inike devanoda namba eppadi pesuvathu? Today how we need to talk with the Lord. Avanoda pesuvara? Will the Lord speak with me? Hallelujah. Hallelujah. Sollunga kai vechi devanoda. Place the hand on heart and say the Lord speak with me. Daavidu rajava maarita. David became a king. தேவன் ஒருத்தர் bless பண்ணுகிறார்னா அந்த blessing எப்படி இருக்கும் தெரியுங்களா? How if Lord bless a person? ஆசீர்வாதம்லாம் தானா தேடி வரும், தேடி போக தேவையில்லை. You don't need to seek the blessings, the blessing will seek you. உன்னை ஆசீர்வதிக்கிறார்னு தெரியும், உனக்கு தெரிஞ்சு போச்சுனா எது எது தடை இருக்கோ தானா எல்லா பைப்லைனும் அடைச்சிக்கப்பட்டதெல்லாம் தானா ஓடி வரும். If you know that the Lord is blessing you, all the obstacles will remove automatically. எடுத்து படிங்க 1:4 from the book of 1 Chronicles 14th அதிகாரம் chapter 14 onna masanathai vasipom verse 1 தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீனிடத்தில் ஸ்தானபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுரு மரங்களையும் தச்சையும் கல் தச்சையும் அனுப்பினான். இங்க பாருங்க, look at here. தாவீது காட்டில ஆடு மேய்க்கும் பொழுது அவன் சாப்பிட்டானா கொண்டானா எப்படி இருக்கான்னு சொல்லி அவன் குடும்பமும் சரி யவனும் சந்திக்க வந்ததில்ல. No one met David when he was taking care of a sheep. அடிக்கடி வந்துட்டு போறவங்க எல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா சிங்கமும் புலியும் தான் வந்துட்டு போயிருக்கும். Only the lion and tiger often meet David. Hallelujah. When he was in the wilderness. இவனை விசாரிக்க ஒருத்தரும் இல்ல. No one there to inquire about David. தேவனை தேவன் எப்போ தாவீதை ஆசீர்வதித்தாரோ, when Lord blessed David. இங்க கவனிங்கல, தேவன் எப்பொழுது தேவன் எப்பொழுது தாவீதை ஆசீர்வதிக்க தொடங்கினாரோ, when Lord start to bless David, அவனை ஆசீர்வாதங்கள் தானா தேடி வர ஆரம்பிச்சது. All the blessings came to him automatically. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, we can take an example. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கறாங்க, உன்னை கூப்பிட்டா நீங்க எவ்வளவு மொய் வைப்பீங்க? How you will gift someone, invite you for a function? 500 or 2 hundred we may. Plan to make you qualified, all the qualification will follow you. Lift up your hand and say, the Lord started to qualify me. The Lord started to honor me. All the honor and qualification follows me. If you look at the verse keenly, a country king. David வீடு கட்டுவதற்காய் கேதுரு மரங்கள் விசேஷமான to build home for David. பலமா இருக்கிற கேதுரு மரம், the special and costly wood cedar. அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு ஆட்கள், he sent a people to serve him. கார்பெண்டர், the carpenters. தச்சர், carpenters and mason. அப்புறம் அந்த சிற்பிகள், இவங்க எல்லாம் அவனுக்கு அனுப்பி, he sent all the sculptures. bless பண்ணும்படியாக ஒரு ராஜா ஆசைப்படுறான். The king wished to bless David. தாவீது பார்க்கறான், இவ்வளவுனா பிச்சைக்காரனா இருந்தாங்க. The David looked at, so far I am nothing. ஒருத்தன் விசாரிக்கல, ராஜாவான கிஃப்டா வருது. No one concerning me, when I become king everything follows.
எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இஃப் யூ டேக் நார்மலா நிக்கும் போது ஒரு gift வராது, பிறந்தநாள் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நிக்கிடுமே, உனக்கு நிறைய பேர் gift எடுத்து வந்து கொடுப்பாங்க. இஃப் யூ ஸ்டாண்டிங் அலோன் இன் எ டே, நதிங் வில் ஃபாலோஸ், பட் யூ தி gifts ஃபாலோஸ் யூ வென் யூ கரெக்ட். கொடுக்காத கரம் உன்னை பார்த்து கொடுக்க வைக்கும். ஆல் தி எம்டி ஹேண்ட்ஸ் ஆல்சோ ஸ்டார்ட் கிவிங் யூ. ஹalleluya, ஹalleluya. தாவீதை அப்படி தான் தேவன் ஆசீர்வதித்தார். தட் இஸ் ஹவ் தி லார்ட் பிளெஸ்ட் டேவிட். இப்ப ரெண்டு படிங்களே, 14 ரெண்டு படிங்களே. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி. இதெல்லாம் பாக்கும்போது யோசிச்சா, என்ன ராஜாவா இங்க திடப்படுத்திட்டார், என்ன பண்ணாரு, என்ன ஸ்ட்ராங் படுத்திட்டார். இது டெம்பரரி கிடையாது. சில பேர் ராஜா மாதிரி நினைப்பு இருக்கும், ராஜா மேல வாழ்க்கை மாதிரி இவனே சொல்லிப்பான், ஆனா ராஜா வாழ்க்கை இருக்காது. ஆனா இப்ப அவன் சொல்றான், என்னை இங்க திடப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹalleluya. Some of the people think that I am king, but they are not really king. Like David here, he know that the Lord blessed him and established his. இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம், தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். எதை பார்த்து அறிந்துக்கிறானா, மத்தவங்க வந்து இவனை வந்து விசாரிக்கிற விதம், இவனுக்கு உதவி செய்யறத பத்தி யோசிச்சுதான் தேவன் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். இன்னைக்கு வந்திருக்கிறது. My beloved people who are all here, உங்களுக்கு முன்பாக ஒரு ரோல் மாடல் வைக்கிறேன். I keep David as a role model before you. Hallelujah. என்ன தாவீது வாழ்க்கையில, தேவாவீது வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கிறான்னு நினைச்சிட்டாவே உனக்கு வர வேண்டியதெல்லாம் தானா வரும். If Lord wish to bless you, everything follows. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். Lift up your hands. குடுக்கறதெல்லாம் தானா வரப்போகுது. Whatever Lord plan, it comes to me automatically. யார் யார் சத்தமா சொல்றீங்களோ, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். Lord will do miracle whoever declares so loudly. என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்ய போறார். Lord going to miracle in my life. Hallelujah. Hallelujah. யார் யார் வாயை திறந்தீங்களோ, whoever open your mouth, பார்க்க போறீங்க. You going to see miracle in your life. Clap and say amen to Lord. உன்னை கனப்படுத்தாதவர்கள் கனப்படுத்துவாங்க. ஏனா கர்த்தர் உன்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். The Lord honored you. Whoever dishonors, they going to honor you. தாவீது ராஜாவா மாறிட்டான். David became a king. அவன் அதிகாரத்துக்கு அநேக காரியம் இருக்கு. There are a lot of things for his authority. பெலிஸ்தியருக்கு இவன் ராஜாவானதோனே உனக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க. The Philistines got tensed when David became king. தாவீதோட யுத்தம் போட முயற்சி பண்றாங்க. They ready to fight with him. நல்லா நம்மள தானே சொல்லுவோம், உடனே படை தளபதி கூப்பிட்டு. If we are what we do, we call immediately the commander. ஏனா அவன் போருக்கு வந்துட்டான். They came to for war. நான் வரட்டுமான்னு கேக்குறானா, நம்ம என்ன பண்ணலாம், வேற ஏதாவது பண்ணலாம். If they are asking, will I come to where we may have some suggestion. எதிரி நம்மள கொல்வதற்கு வகை தேடி வந்துட்டான். They are ready and ready to kill us. நம்மள உடனே என்ன பண்ணு, அடுத்து என்ன பண்ணு, immediately what we do, what next we can do, நம்ம என்ன பண்ணு, what we do immediately, நம்ம பண்றது சொல்றேன் கேளுங்க, தலைவலி வரும். I will tell you, we have headache immediately. உடனே நம்ம வீட்ல இருக்கவங்க வைத்தியக்காரங்க எல்லாம் இருப்பாங்க. We may ask our home physicians. சுக்கு காபி சாப்பிடு, இதை சாப்பிடு, தலைவலி சரியாயிடும். You take sukku coffee and some other things they will suggest. சொல்றாங்க நம்மளே டாக்டர், டாலர் ஃபார் 6 மினிட் கூட சரியாயிடும். We turn into doctor if we have fever at home. போட்டாச்சு, சரியாயிச்சு நினைச்சிருப்பேன். We took and solved everything. அடுத்த நாள் ஜுரம் அடிக்கும். The next day also you have fever. எங்க ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்கறாரு. We have family doctor. கைராசியான டாக்டர். He is so lucky. அவர் நைட் ஒரு மணி ஆனா நான் அவரோட தான் பாப்பேன். Even at midnight I used to பக்கத்திலே ஒரு டாக்டர்மா என்ன பஞ்ச ஊசி வச்சிட்டு சும்மா உட்கார்ந்துக்கோ, நான் போக மாட்டேன். There is a next doctor sitting to our door, but we won't go. அந்த டாக்டருக்கு நீ பல பேருக்கு விளம்பரம் சொல்ல, ஏமா அங்க போற, அவங்க தான் ராசிங்க, அவங்க போட்டா தான் எனக்கு செட் ஆகும். You may suggest the doctor, he is lucky and you can go there. அவ ஊசில போடுற மாதிரி. But you may take at free. நீ ஊசி எல்லாம் குத்திட்டு வந்து உட்கார்ந்துருவே. You may be took the injection and sit over. அடுத்த நாள் ஜுரம் போலனா தான் உங்களுக்கு பக்க பக்கன ஆகும். The next day if you are not healed, you start trembling. அப்ப கால் பண்ணுவே. And then you call to the pastor. ஜுரம் அடிக்குது. Pastor, we have fever. எஸ் சுகம் தரணும். Jesus only need to heal. திருப்பி டாக்டர் கிட்ட போ, டாக்டர் சொல்வாரு மருந்து டெஸ்ட் எழுதி, ஏதோ வேற ஏதோ இருக்கும், டெஸ்ட் எழுதிட்டு வாமா, என்ன சொல்றது, பிளட் டெஸ்ட் பண்ணி எடுத்துருவான். If you again went to doctor, he will give you a list of test, lab test. டாக்டர் சொன்னபடி நீ இப்ப டெஸ்ட் கொடுத்துட்டு ரிசல்ட் வரும்போது பாஸ்டருக்கு கால் வரும். When you given your samples and then you used to call pastor. முதல் தலைவலி வந்தது நீ தேவன்ட்ட சொன்னியா? Have you communicated with Lord for your first headache? இதை கிளியர் பண்ண முடியல தேவனிடத்துல பேசுனியா? இல்ல. I speak with Lord to heal all these things. இவங்களால முடியலன்ன மாதிரி என்கிட்ட வந்தினா நான் எப்படி உங்களுக்கு செய்வேன்? You come to me after him, not possible for them. Hallelujah. How I will heal you. தாவீது என்ன பண்றான், இந்த சூனல்ல வந்தானே,
நமக்கு இந்த சூழ்நிலை வந்து தாவீது என்ன தாவீது என்ன படத்தாப்புல கூப்பிட்டு இருக்கிற போர் வீரர் கூப்பிட்டு எப்படி வராங்க எப்படி அவங்க அட்டாக் பண்ணலாம் ஒரு ஒரு மீட்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் ஜெபம் பண்ணிட்டு போருக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு we were at the time we call all the commanders and do all the plannings. Hallelujah. Hallelujah. Plan பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன். We just plan and about for our journey. But what David did. பத்தாம் வசனத்தை படிங்கல. We can meditate the 10th verse 1 Chronicles chapter 14. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? தேவ சமூகத்துல போய் நின்னு கேக்குற ஆண்டவரே. He just went to Lord presence and என்ன சண்டைக்கு வரான்? He coming for war. நான் முதல்ல போலாமா? Shall I go? அப்படி நான் போனா if I go அவனை என் கைக்கு நீ ஒப்பு கொடுப்பீங்களா? Will you give them into my hand? படிங்க. அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று. ஹalleluya. ஹalleluya. அது என்ன கையில ஒப்பு கொடுக்குறது? What it mean by handing over to her, giving into her hand? கரெக்ட்டா ஆன்சர் சொன்னீங்கன்னா 100 ரூபாய். என் கைக்கு ஒப்பு கொடுக்குறதுனா என்ன? What it mean by give it to your hand? கைக்கு என்ன பாஸ்டர் ஒப்பு கொடுக்குறது? May take a food at your hand. அடங்கணும்னா அதுக்குள்ளமாயி கைக்குள்ள வந்துடணுமா? Is it that a thing you putting at your hand? கைக்குள்ள வைக்கிறேன். இதை என்னால ஒன்றும் பண்ண முடியல. உள்ள வைக்க முடியல. என் கண்ட்ரோலுக்கு இல்லை. This is a material I cannot hold at my hand. என் வார்த்தைக்கு அவங்க கண்ட்ரோல் ஆகல. He should be obey my words. எனக்கு இருக்க பலத்துக்கு அவங்க கண்ட்ரோல் ஆகல. They are not under my control. கைய விட்டு போயிட்டாங்க. என் கணவன் என் கண்ட்ரோல் மீறி போயிட்டாரு. My husband went away from my hand. வாதியார் சொல்வார் புள்ள என் கண்ட்ரோல்ல கிடையாது. The teacher used to say the children not under my control. அதுக்கு ஆப்போசிட் என் கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். In opposite they are under control. என் வார்த்தை என் அதிகாரத்துக்கு யார் உட்பட்டு இருக்கறங்களோ அதுதான் தன் கைக்கு அடங்கின காரியம். It's giving in your hand it mean everything comes under your control. அநேக காரியம் கைக்கு அடங்காம போன காரியம்தான். There are lot many things in our hand out of our hand. Hallelujah. Hallelujah. நம்ம எதை ஜெபம் பண்ணி கேட்டாலும் அது கர்த்தர் தருகிறேன்னு சொல்றாரு. Whatever we pray to Lord the Lord is ready to give you. If there is தன் சுயத்துல போய் பிளான் பண்ணல தேவ சமூகத்துல போய் காத்து இருக்கிறான். He is not plan according to his will but he went and wait for Lord's presence. கர்த்தர் அவனோடு சொல்ற போ அவர்களை உன் கைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தர் மேல் சொன்னார். Then the Lord said to him go up I will give them into your hand. நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் சத்துருவை உன் கைக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் விசுவாசிக்கிறாய் என்று சொல்லுகிறார். When you call to the Lord said I will give your enemies to your hand. சத்தமா சத்தமா சொல்லுங்களே. Say it loudly. யார் யார் அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ whoever call unto me the Lord. உங்களோடு பேசுகிற தேவனா இருப்பார். The Lord is living lord speaking with you. என்ன பேசணும் பாஸ்டர்? What should I speak with a lord pastor? நம்ம என்ன பேசுறோம்? நம்ம விண்ணப்பத்தை எடுத்துதா வச்சிருக்க தவிர நீ பேச வேண்டியது பேசல. So far we keeping our applications not having conversation. நம்ம அவங்களுக்கு அன்பு கூறுறோம்னா if we are loving him, we need to speak with them. நம்ம ஜெபம் பண்றதுல நம்ம எப்ப பேசுவோம்? When we pray how we will speak. இதுதான் பிரச்சனை. This is the problem. தேவன் மனிதரோடு பேச விரும்புகிறார். The Lord wish to speak with people. உலாவ விரும்புகிறார். The Lord wish to dwell among you. நீ அவரே நண்பனை போல் உன் கணவனை போல் உன் மனைவியை போல் உன் பிள்ளைகளை போல் அவர்கிட்ட நீ கம்யூனிகேட் பண்ணுவதை அவர் விரும்புகிறார். The Lord wish to communicate with him like as how you communicate with your wife, husband, children and relatives. விசுவாசிக்கிற friends. Say amen. Hallelujah. எப்படி பேசுறது? How you will speak? நீ சமயாயக்கும் பொழுது when you are alone. மனசுக்குள்ள உங்களுக்கு தேவன் இங்க தான் இருக்கார். The Lord is at your heart. ஆண்டவரே இந்த சமயல நான் செய்யட்டுமா? Lord whether I cook this. செய்யட்டுமா கேட்டிங்னா அது question. If you put a question will I do? உன் சந்தேகம் பிரச்சனை எல்லாமே தான் உன் பக்கத்துல இருக்க கொஸ்டினா கேப்பீங்க. Whether you will ask question you put a question to your neighbors. நடக்கிறது தெரியப்படுத்துவீங்க. You just tell them what going to happen. நான் இது உப்பு போடுறேன். I am going to put salt. இது என் கணவனுக்கு நல்லா இருக்கும். Will it good for my husband? இது என்ன சமையல் ஆக்குறது தெரியல நான் இது செய்றேன். I don't know what I am cooking but I am doing. Daily you need communicate பண்ணு. நான் என்ன பண்றே அது communicate பண்ணு. Whatever you do you just communicate with God. ஏனா உருவம் இல்ல. Because he doesn't have image. இருதய என்ற பலிபீடத்துல தான் அவர் குடி இருக்கிறார். But the Lord sitting at the altar of your heart. நான் சொல்றேன் அவருக்கு உருவம் இல்ல. Again I'm reiterating Lord has no image.
அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இல்ல. He is not at the highly holy place. உன் இருதயத்தில் அந்த பலிபீடத்தில் தான் குடி இருக்கிறார். The Lord sitting at your heart. That's the altar. வேலைக்கு போறேன் ஆனா அந்த காரியத்துக்கு பதில் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருக்கு, நீ செஞ்சு முடிச்சிருப்ப. How you will see the reaction you may be tell, but before your inquiry யாரோ உனக்கு பதில் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். Maybe you feel someone answer you. நீ அந்த காரியத்தை செஞ்சு முடிச்ச பிறகு தான் தெரியும் யாரோ உனக்கு பதில் கொடுத்திருக்காங்க. Once the job done, you know that the Lord answered you. நீ பேசுகிற தேவனோடு பேசுகிறவரா இருக்கிறார். The Lord whom அவருக்கு காதுள்ள தேவனா இருக்கிறார். அவர் கல்லு மண்ணும் அல்ல. He is not stone. பேசாதிருக்க அவர் சிலை அல்ல. He is not a deaf language. அவர் உன்னோடு கம்யூனிகேட் பண்ணுகிறவரா இருப்பார். The Lord is living Lord to communicate. நீ ஒரு மாசம் நீ பேச பேச அவர் உன்னோடு பேச ஆரம்பிச்சிடுவார். Start practicing a month to communicate with God. உன்ன அறியாமையே நீ கேக்குற கேள்விக்கு பதில் நீயே செய்ய ஆரம்பிச்சிடுவார். You will do all things without knowing. நீ கேக்குறதா தெரியும், நீ react பண்ணும்போது யார் சொல்லி நீ செய்யறான் தெரியும், உன்ன அறியாம நீ செய்ய ஆரம்பிச்சிடுவ. Know that your questions but all your actions will be voluntary. இது 2-3 மாசம் இன்னும் தேவனத்துல அப்படியே நீ உறவாடு போகும்பொழுது, if you have such fellowship with Lord 2 or 3 months, இன்னும் ஆவியில நீ நிரம்ப நிரம்ப again you fill with more spirit. Hallelujah. Spirit. கத்தர் உன் இருதயத்துல பேசுறத நீ உணர முடியும். You can feel that the Lord speaking. நீ ஒரு இடத்துக்கு போகும்போதே வேணான அந்த வார்த்தை தெளிவாய் உன்னோடு பேசுவதை நீ உணர முடியும். Hear the clear noise instructing you. அந்த வார்த்தை தெளிவாய் உன்னோடு பேசுவதை உணர முடியும். You can feel that the clear word speak with your heart. நீ சபைகளுக்குள்ள பைபிள்ல இல்லன்னு இல்ல, உன் இருதயத்துல கத்தர் அந்த சத்தத்தை உன்னால என்ன பண்ண முடியும், உணர முடியும். உணர்வு. You can feel that the Lord voice in your heart. இது இரண்டாவது அனுபவம். This is the second experience. மூணாவது அனுபவம். The third experience. கர்த்தர் உன்னோடு பேசுவது இன்னொரு நபர் உன்கிட்ட வந்து அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து சொல்லிட்டு போவாங்க. The third person will come and give the answers. What அவன் சத்ருவா இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், தேவனை தெரிஞ்சவனா இருப்பான், தெரியாதவனா இருப்பான், ஆனா தேவன் உன்னோடு பேசுவார். கரங்களை தெரியாம சொல்லுமே. The person who bring you answer, whether he know the Lord may not. அவர் பேச நினைச்சிட்டா இவரோட பேச நீங்க டிசைட் பண்ணாதீங்க. அவர் பேசுற இடத்துல இருக்க நம்ம கேக்குற இடத்துல இருக்கு. We are at the place to hear the Lord is the place அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா decide whom you need to speak with you. அவர் எப்படியாவது நீ பேசிட்டு ஒரு காரியத்தை பேசும்போது உனக்கு அதுக்குண்டான கம்யூனிகேஷன், நீ என்ன குழம்பு வைக்கணும், நீ ஆண்டவரே என்ன குழம்பு வைக்கணும் ஏசப்பா, உண்மை புரியலையே. What you need to do the day for your cook. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவாங்க இந்த குழம்பு வை அப்படி. Someone will come and make this food prepare. இல்ல அவங்க சொல்லுவாங்க நான் இந்த குழம்பு வச்சிருக்கேன் நல்லா இருக்கு அப்படினுவாங்க. Maybe they will tell I prepared this stew, is it good or not. அல்லேலூயா. துணி துவைக்கும் போது இந்த பையன் என்ன ஏசப்பா கரெக்டா அந்த காலராண்டி அழுக்கு, காலாண்டி அழுக்கா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு ஏசப்பா, கொஞ்சம் அந்த பையனை கொஞ்சம் பாருங்களேன், அவ்வளவுதான். I feel hard to wash the clothes, the collars. You just நீ அடுத்த ஒரு மாசம் கழிச்சு துணி துவைக்கும் பொழுது உன் பையன் அவன அறியாமே அந்த அழுக்கு பண்ணாம வைப்பான். The next month, சின்ன காரியம், children keep their dress without dirty. நீ தேவனை பெருசா நீ பார்த்துன இருக்க. You looking the Lord in too big. அதனால அவர் கிட்ட போக முடியல. Because of that you are not nearing to him. நீ சின்ன சின்ன காரியமா அவர் இடத்துல கேட்டு பாரு. You just ask small things with Lord. உனக்கு உன்னோடு தேவன் உலாவுகிறதை உணர முடியும். You can able to feel that the Lord. உன் பாதைகள் கல்லில் இடறாதபடியும், to not shake in your path. முள்ளுல சிக்காதபடியும், not get caught in the throne. மேடுல சிக்காதபடியும், not got caught in the throne. பாதுகாக்கிறதை உணர முடியும். கரங்களை தட்டி கத்தமை செலுத்துமே. Able to save you.
நான்காவது கர்த்தர் நீ போற பைபிள் படிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுவார். The fourth thing when you read Bible ஊழிய கர் மூலமாய் கர்த்தர் பேசுவார். The Lord servant he speaks with. இந்த ஞாயிற்றுக்கிழமை சபையை தேடி வர பத்தியா வருகிற வார்த்தை முழுவதும் உன்ன நோக்கியே கர்த்தர் பேசிக்கொண்டிருப்பார். விசுவாசிகளே ஆமென் சொல்லுங்க. Come to you and the Lord speaks. போன வாரம் என்னோட பேசல, இந்த வாரம் தான் தேவன் என்னோட பேசுவார்னு அடிக்கடி சொல்லுவீங்க. We used to say last week Lord spoke. இன்னைக்கு ஃபுல்லா கர்த்தர் என்னோட பேசுற மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க. Some day you feel that the entire day the Lord நீங்க டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டா அந்த உங்க உணர்வுகள் முழுவதும் அவரோடு உலாவிக் கொண்டிருக்கு. ஹalleluya. If you start speak with him your entire feelings surrounds with தேவனுடைய நீ பேச 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 when you start communicating with the Lord அவர் உன்னோடு பேசுவார். The Lord answer and நீ அவரிடத்துல செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அது பொக்கிஷமாய் மாறி நிற்கும். It's great treasure, golden thing. விசுவாசிகளே ஆமென் சொல்லுமே. The Lord. விசுவாசிகளே ஆமென் சொல்லுமே. சங்கீதம் 56:9 சொல்கிறது. From the book of Psalm. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். விசுவாசிக்கிறாமேன் சொல்லுமே. Same in faith. நீ அவரோடு பேச பேச when you speak with him more and more பக்கத்துல ஒரு சத்துரு நிக்க முடியாது என் அன்பு சகோதரனே சகோதரியே. No enemy stand next to you. Hallelujah. உன்னை அடிக்கலாம் இவனை போய் நாக்கு புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கல. They may be having hard with questioning you. நான் கிட்ட வந்தவனே இவரை பார்த்தவனே மாறிடுவேன். When the enemy near to you immediately saw you சக்தி பிரதர் இல்ல உள்ள இருக்கிற தேவனே வல்லமை. Hallelujah. The person is not standing there அவரோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். The Lord is speaking with him. நீங்க அவரோடு பேச பேச கர்த்தர் உன்னோடு உலாவிக் கொண்டிருப்பார். When you speak more உலகத்துல நீ யாரை பெருசா நினைச்சு யார்கிட்ட நீ கம்யூனிகேட் யார்கிட்ட நீ உன் கருத்துக்களையோ உன் கவலையோ உன் தேவையோ இல்ல ஏதோ ஒன்னு பேசுற நீ பேசினா இந்த உலகத்துல ஒருத்தர்கிட்ட உனக்கு கிடைக்க வேண்டியவைகளை கிடைக்காத போகும். You won't receive anything to whom you consider them as ஏமாற்று மட்டுமே நீ அடைந்து கொண்டிருப்பாய். You will see the disregard ஏதோ ஒரு குறை ஐயோ இது என்னால சொல்ல முடியலனா ஏதா மண்டை வெடிச்சிரும் சில பேர் சொல்லுவே அது ஊரு ஃபுல்லா பரவிடும். You may be communicate with them at your distress but it spread. யார்கிட்ட சொல்லி சொல்லவானா நீ சொல்றியா அவங்க கிட்ட தான் அந்த பிரச்சனை போய் நிக்கும். You will see the problem to whom you tell them not to share. தேவனிடத்தில் பேச பழகிக்கோ. You start practice to speak. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவாக. The Lord able to deliver you. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உன்னை விலக்கி விடுதலை ஆக்கி காப்பார். Keep you from all the evil. சங்கீதம் 50:15 சொல்கிறது. From the book of Psalms. ஆபத்துக்கு நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு. You just call unto me. Hallelujah. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ சும்மா இருக்க நேரத்தெல்லாம் கூப்பிடாம ஆபத்து நேரத்துல மட்டும் கூப்பிட்டீனா கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டாரு. நீ சும்மா இருக்க நேரம் எல்லாம் தேவனிடத்துல பேசிக்கொண்டு ஆபத்து நேரத்துல அப்பா ஒரு பிரச்சனை சொல்லிப்பார். You just speak with Lord all the day but you call to him at your trouble time. வாழ்க்கையில இருக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பாண்டேஜும் கர்த்தர் உடைத்து உன்னை விடுதலையாக்குகிற தேவனா இருக்கிற கரங்களை தெரியாமே சொல்லுவோம். சொல்லுங்க நான் இனி கர்த்தர் பேச போறேன். You just say I'm going to speak with Lord. அப்ப நான் ஆபத்துல பேசும்போது கர்த்தர் என்னோடு பதில் கொடுப்பார். Then when I call Lord at my trouble. தேவன் வார்த்தை கொடுக்கறாங்க நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். The Lord given a word I will honor you. உன்னை மகிமைப்படுத்துவேன். I will honor you. யார் சொல்லுவா? Who said like this? யாராவது உன்னை மகிமைப்படுத்துவாங்க உன் தலையை உயர்த்தி இவங்க நல்லவங்க பெரியவங்க இவங்களால தான் நான் வாழ்றேன் யாராவது சொல்லுவாங்களா? Is anyone in the world will tell you I'm living by you and they will honor you all your activities. கர்த்தர் உன்னை உயர்த்தி அவர் தாழ்ந்துகிறவரா இருக்கிறார். The Lord is lift you and he humble himself. Hallelujah. Hallelujah. சங்கீதம் 61:2 சொல்கிறது. என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உன்னை நோக்கி கூப்பிடுவேன். இங்க பாருங்க just pay attention. அவன் எப்படி கூப்பிடுன்னு சொல்றான் பாருங்க. இன் இருதை தொய்ந்து போறதுக்கு சோந்து போய் நொந்து போய் இருக்கும் பொழுது how I will call you when my heart fainted. பூமி கடைசில நான் உழுந்து தரையோடு தர போனாலும் நான் உன்னை நோக்கி கூப்பிடுவேன். Even I'm at the end of the earth I will call you. எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுவீர். கரங்களை தெரியாமே சொல்லுவேன். Take me and keep me in the rock that is not reachable to me. இப்போ ஒரு சம்பவத்துக்கு வரேன்.
நம்ம கர்த்தரிடத்தில் பேசுறோம், விண்ணப்பம் வைக்கிறீங்க, நீங்க எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை வைக்கிறீங்க? We giving application to the Lord. How the application was? நீ கேட்கிறதை தெளிவாய் கேட்க வேண்டும். You need to ask him very clear. நான் 1:14 14 வசனத்துல சொன்னேன், நான் 14 அதிகாரத்துல from the chapter 1 அவன் 10ல சொல்றான், பெலிஸ்தர் எதில வேணுமா எனக்கு, அவன் கேட்டான், எதுக்கு ஒப்பு கொடுக்க சொல்லி கேட்டான், என் கைக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் சொன்னார், பெலிஸ்தன் போ, உன் கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். He asked, will you hand over to me? The Lord said, I will give it to your hand. என் தேவன் யோசிப்பார், maybe the Lord think கைக்கு ஒப்புடுன்னு கேட்டானே, எப்படி? He asked me to give it his hand. ஏனா தேவன் நிகழ்த்தி காட்டணும்ல, because the Lord need to do that. எப்படி அந்த எதிரிய கைக்கு ஒப்புடுக்கணும்? How I will give his enemy at hand. யாராவது சொல்லுங்களே, தேவன் என்ன செஞ்சிருப்பார்? What the Lord would have done. நீங்க பிட்டு பேப்பர் பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. Even you just look at your notes, you can't. தேவன் அடுத்த 11 படிங்களே, you can read the verse 11. நீ ஒரு காரியத்தை தெளிவாய் நீ சொன்னினா கர்த்தர் தெளிவாய் அதற்கான ஆன்சரை கொடுப்பார். If you say a word clear to the Lord, you will get a clear answer. அவர்கள் பாகால் பிரசாமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, அவர்களை அடிச்சு போட்டு தோய்ச்சி எடுத்து, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல, இங்க பாருங்க, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல, just a water bursting. தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார். ஹல்லேலூயா. அது என்னங்க, கையில தண்ணீர் உடைஞ்சு ஓடுறது போல? What it mean by bursting flood? தாவீது கூட யோசிச்சிருக்க மாட்டான். David also made. ஆனா தேவன் சொன்னான், உண்மையாவே உன் கைக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறேன். But Lord said truly, I give it. பிராக்டிக்கல்ல எப்படி நடக்கும்? How it would happen in practical. Hallelujah. Hallelujah. இந்த ரிமோட்னு வைங்க, இது என் கைக்கு ஒப்புட முடியாது. I cannot hold the entire remote. என் கையால ஒண்ணு செய்ய முடியல. I can't do anything with this remote with my hand. இதுவே தண்ணியை நான் பிடிச்சனா, if I hold the water at my hand, என் கைக்குள்ள நிக்காதபடி எங்கெங்க gap கிடைக்குமோ எல்லாம் ஓடி போயிடும். Wherever have gap, the water will escape. தேவன் பிளான் பண்ணார், அப்ப தண்ணிக்கு அவன ஒப்பு கொடுப்போம். The Lord planned that he can. ஒரு எதிரி வந்து கடைசி வரை நின்னு சண்டை போடுறது, the enemy who stand against him. நம்ம ஜெயிக்கிற நமக்கு வந்து பெருமை இருக்காது. When we get boosted, when I reaching near to the நம்ம போய் நின்னு ரெண்டு பேர் அடிச்சோம், நாலு பேர் தெரிச்சு ஓடுவாங்க பாருங்க, அப்ப கூட இருக்கவங்க கத்தோம், ஏய் நில்றா. If you beat two person and remaining four when they scattered, ஒரு சந்தல ஓடுவாங்க. Each and every one will scattered each and. அப்ப பெருமையா இருக்கு. கெத்த அந்த கூட இருக்கிற அந்த ராஜா கம்முன் இருப்பாரு, கூட இருக்க காவலாளிங்க எப்படி பண்ணிருப்பான், போர் வீரர்கள் எல்லாம் கூக்குறிட்டு சந்தோஷம் போடுறதுக்கு சந்தோஷம் இருக்கு பாருங்க. When look at the king, he was so silent, but the soldiers, they rejoiced. தேவன் பெலிஸ்தரை அப்படி தான் என்ன பண்ணாரு, தாவீதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. That is how the Lord given Philistines to David's hand. கேட்டான், கைக்கு ஒப்பு கொடுக்கணும்னு. My children asked to நான் நினைக்கிறேன் get him under his hand. அந்த போர் வில முதல் ரெண்டு பேரை போட்டு தள்ளிருப்பாங்க. They may be, I thought that they may be killed the first two. ஒருத்த பின்னிட்டு ஓடி இருப்பான். One turn and run at them. மீதி எல்லாம் இருக்கிற சந்து பூந்தல புதுபுதுன்னு ஓடி இருப்பான். இவங்க கத்திருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவாங்க. Scattered and the remaining soldiers rejoiced. அப்பனா நீ தேவனிடத்தில் நீ எதை கேட்கறாயோ தெளிவாய் கேட்கணும். Whatever you ask Lord, ask him keenly. லிசன் பண்ணணும். நான் எதை கேட்கறேன், நீ விண்ணப்பத்தை நீங்க வச்சு பாருங்க. நீங்க நேத்து ஜெபம் பண்ணது, முந்தானத்து ஜெபம் பண்ணது நீ கண்ணு பண்ணி பாருங்களேன். ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும். You may be look at your earlier days prayers. What you asked is, Lord, bless my family. நீ ஆல்ரெடி ஆசீர்வாதத்துல தான் இருக்கற. என்ன ஆசீர்வாதம் தெளிவா கேட்டியா? You are already in the blessings. What blessings? எதுல எப்படி எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும் நீ தெளிவா கேட்டதன கொடுக்க முடியும். If you ask clearly what kind of blessings you need, then only the Lord can able. ஒரு அரிசி கடைக்கு போய்ட்டே, you went to a rice shop. ஒரு மூட்டை அரிசி கொடுங்க. I need a pack of rice. என்ன சொல்வான்? What the shop owner will reply? கடைக்காரன் என்ன சொல்வான்? What the salesman replied you? இங்க நிறைய அரிசி இருக்கு, உனக்கு என்ன விலையில என்ன அரிசி வேணும்னு நான் தரேன். We have variety of rice. What kind of rice and price you need? என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord, you bless me. என்னை bless பண்ணுங்க ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எனக்கு கிருபை ஆயு வழி நடத்துங்க. You lead me by grace. தேவன் சொல்ல, உனக்கு கிருபையாவே என்ன பிழைக்க வச்சிருக்க, திருப்பி கிருபையா என்ன பண்ணணும்? The Lord said, I am kept you already in grace. What grace you need from you? இந்த காலத்துல அந்த அலாவுதீன் விளக்குன்னு ஒண்ணு இருக்கு. You may be look at the lamp Alauddin. இந்த கதை இந்த ஸ்டோரியில சொல்லுவாங்க. In olden stories and the velaka techana ullandu or bhoodam vandu when the
shake the lamp by hand அடிமை நான் வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேக்கும் I am your slave what you want me to do அப்போ தெளிவா என்ன கேக்குறானோ மூணு வரம் தான் கேட்கணும் கரெக்டா கேட்கணும் அதை ஞானம் உள்ளவன் தப்பா கேட்டானா மாட்டிப்பாங்க they need to ask only three gift that should be asked clearly if they ask wrong they will be get caught devan unai dandikkalam virumbala and the lord not wish to punish you na seiy ready a irukken I am ready to do enak sollu enna seiy you just ask me என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும் my children should be blessed என் பிள்ளை கீழ்ப்படியணும் my children should obey எதில கீழ்ப்படியணும் and which they should obey நீங்க உடனே சொல்லுவீங்க என்ன பத்தி என் கர்த்தருக்கு தெரியாதா கர்த்தர் என்ன படைத்தாரு அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்ல உங்களுக்கு இருக்க சட்டத்துல ஏதாவது ஒன்னு எடுத்து போட்டு என்ன பண்ணுங்க the lord only created me nothing is hidden for him all the laws he know it whatever applicable இயேசுவே குருடனிட்ட போறாரு அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும் குருடனுக்கு அவங்க கிட்ட இயேசுப்பா வந்து the lord went to blind and asked him what you want me இயேசுப்பாக்கு தெரியாதா உங்களுக்கு கண்ணு சுகம் அவன்கிட்ட கேக்குற நான் என்ன பண்ணணும் jesus doesn't know he is a blind but lord asked him what you want me mudavunta vandu kekkra na enna seiyanum virumbura the lord asked the lame what you wish I'm to do devan kekkrar yena vaayila enna viswasikkira enna kurichi nee enna theermanathai veithirukkira nee edai kekkrayo naavukku na adhigaratha veithirukka seigiravan naan ana kekkrathu nee telivai kekkraya karangala thadi amen solluva lord asked him whatever you wish you ask I'm ready to do it then how nee kekkrathula theliva irundha na avaru kudukkrathula theliva irukku you are clear in your ask the lord is andavare na nalla mark edukkanum lord I need to take good marks just pass நல்ல மார்க் தான் is this just for pass or good marks நீ என்ன மார்க்னா இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க் வேணும் நீ தெளிவா கேட்டினா அந்த மார்க் உனால எடுக்க முடியும் கரங்கள தேடி வராமே சொல்லுவமே on this subject I should get this mark கை நரியா வருமானம் வரணும் ஆண்டவரே I need head a handful of income children வச்சினா கை நரியா வச்சனது you can even if you have a petty things you may hope for எவ்வளவு லட்சம் உனக்கு சம்பளம் வேணும் எவ்வளவு கோடி வேணும் கர்த்தர் கேல அவர் கொடுக்கنا ஆயத்தமா இருக்காரு நீ கேட்க உனக்கு மனசு இல்ல you don't have heart to ask நான் சொல்றது புரிய நினைக்கிறேன் I hope you understand what I am hallelujah டெய்லி அவர்கிட்ட பேசு ஆனா பேசுறது தெளிவாய் பேசு hallelujah when you speak with lord உனக்கு என்ன விருப்பம் என்ன வேணும்ன்ற விண்ணப்பத்தை நீ தெளிவா எழுதி கொடுத்தா நான் தெளிவாய் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கேன் the lord is ready to do your prayer request நீ அவர்கிட்ட செலவிடுற ஒவ்வொரு நிமிஷம் வீணாய் போனது இல்ல the time you spend in lord's presence is not gonna waste அப்ப அவரிடத்துல டைம் ஸ்பென் பண்ணி இருக்கற you spend time with lord அவர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கறார் he is not ready to help you அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது தாவீது தெளிவாக கேட்டான் அவர்களை என் கைக்கு ஒப்பு கொடுங்க David asked him will you give into my hand தேவன் தண்ணீர் உடையிறது போல தேவன் அவன் கைக்கு ஒப்பு கொடுத்தார் கரங்களை தட்டி ராமன் சொல்லுவமே நீங்க நானா இன்னைக்கு சொன்னா கூட உட்கார்ந்து உட்கார்ந்து யோசிப்பந்த வர என்ன பண்றன்னு தெரியாது we may be think and sit and think what think தேவன் திட்டமிடுகிற தேவன் அவர் செயல்படுத்துகிற தேவன் my lord is the executor நம்ம செயல்படுத்துறது பிளானே கொடுக்கல we are not giving our plan to the executor அப்பா ஒரு பாட்டுக்கு வாசிங்கன்னு சொன்னா அவங்க ரெண்டு பேர் வாசிப்பாங்க நினைக்கிறீங்க tell them if you play a song will they play நீங்க பாடுங்க வாசிக்கிறேன்னு you just sing இல்ல என்ன பாட்டு சொல்லுங்க ஏதாவது ஒன்னு வாசிக்கிறேன் or else you just tell me the song we ஒரு நல்ல பாட்டு பாடுனா அவனுக்கு தெரிஞ்சது நல்ல பாட்டா இருக்கும் எனக்கு என்ன பாட்டு வேணும் he may be know the good songs but I know what I need தேவனிடத்துல விண்ணப்பத்தை வைக்கும்போது தெளிவா விண்ணப்பவே you just put clear application to the lord when you pray எப்புள்ள நல்லா இருக்கணும் என்ன நல்லா இருக்கும் அவன் ஆல்ரெடி நல்லதா இருக்கான் he is already good மத்த பிள்ளைகளை காட்டியும் தேவன் பார்வையில் அந்த பிள்ளை நல்லா தான் வச்சிருப்பார் among others children your children is good உன் இதயத்துல ஒரு விருப்பம் இருக்கும் அந்த விருப்பம் தேவன் செய்வார் என்றால் நீ தெளிவாக கேள் அவர்கிட்ட you have wish at your heart if you need that you put clearly எனக்கு ஒரு நல்ல வீடு வீடு சின்ன வீடு நல்ல வீடு பெரிய வீடு நல்ல வீடு ஓட்டு வீடு நல்ல வீடு வீடு எப்படி வேணும் ஆண்டவரே எனக்கு நல்ல தளம் போட்ட வீடு நல்லா இத்தனை ஐடி இத்தனை சென்டிமீட்டர் இத்தனை இன்ச்சஸ் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல எனக்கு வேணும் தெளிவா கேளு கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் ஆல் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் ஸ்மால் பிக் வாட் எவர் மேபி இட்ஸ் குட் பட் யூ ஜஸ்ட் ஆஸ்க் லார்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஹவ் மெனி பெட்ரூம் how many square feet you need hallelujah you just ask them the lord is hallelujah hallelujah விசுவாசிகிராம் என்று சொல்லுவோம் amen in faith எடுத்து படிங்க சங்கீதம் 61:2 from the book of psalm 61:2 என் இருதயம் தோயும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுவீர் hallelujah hallelujah என் அன்பு ஜனமே இந்த வசனத்தை எல்லாம் எங்கயாவது பார்த்திருக்கீங்களா have you meditated the words earlier
என்னை கண்மை நான் உன நோக்கி கூப்பிடும் ஆண்டவரே, நான் என்னை தாழ போயிருந்தாலும் என்னை போட்டு நசுக்கினாலும் உன நோக்கி கூப்பிடுவேன், என்னை எடுத்துட்டு போய் என்னை ராஜாக்களுக்கு மத்தியில் என்ன கொண்டு போய் வைப்பீர். அல்லேலூயா. இவன் தெளிவாய் கேட்கிறான். நீ என்ன பண்ணும் தெரியுமா? What you need to do? நீங்க என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். You should take a note of these verses. எதுக்கு நோட் பண்ணி வைக்கணும்னா? Why you need to make a note of? நம்ம இந்திய சட்டம் பாத்தீங்கன்னா, according to our constitution, ஒரு தீர்ப்பு ஒரு கேஸுக்கு கொடுத்தாகி விட்டாயிருந்தா, there is a judgment given for a case. அந்த கேஸை மேற்கோள் காட்டி மத்த என்ன அதே மாதிரி பிரச்சனைக்கு அதே தீர்ப்பை வாங்க முடியும். They can show them as a case law an evidence, they can get a judgment. லாயர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாவே என்ன இருக்கும்னா, புக் புக்கா இருக்கும். அந்த டிசைனுக்கு புக் இல்ல. If you look at the lawyers office, they have a lot many books. ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு கேஸுக்கு கொடுக்கப்பட்ட நடத்தின என்ன கேஸ், அதுக்கு என்ன தீர்ப்பு வந்தது, அந்த ஜட்ஜ்மென்ட் இருக்கும். They have combination of evident of case. லாயரோட வேலை என்னன்னா, இந்த கேஸுக்கு எங்கயாவது தீர்ப்பு கொடுக்கறனா அந்த தீர்ப்பை எடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, இங்க தீர்ப்பு கொடுத்தாச்சு எனக்கு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுன்னு கேட்பாங்க. Only job is they need to search the similar kind of evident and earlier judgment, they will appeal. மாத்தி எடுத்து வந்து கேட்டானா அந்த கேஸ்ல தோத்து போய்டுவாங்க. If they come with different thing, they may be get failed. புத்திசாலியான காஸ்ட்லியான லாயருக்கு எது ஸ்பெஷல்னா, அந்த கரெக்ட்டான வாதத்தை எடுத்து வாதாடுவது. The wise and costly lawyer job is they need to pick the right thing. Hallelujah. Hallelujah. அதே போலதான் same alike. உன் பிரச்சனைக்கு ஏற்ற வசனத்தை நீ எடுத்து இன்னைக்கு வருது ஒரு வசனம் வருதுன்னா அது உனக்காய் வருகிற வசனம். You need to take the right words for your இந்த வாரத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர அந்த டைம் இந்த வசனத்தை எடுத்து நீ அடிக்கணும். You need to take the words and you beat. நீ சாதாரணமா தேவனிடத்துல பேசினா செல்லாது. அவர் if you speak just like that, Lord, it won't work. ஆண்டவரே, நீ ஏற்கனவே வசனத்தை சொல்லிருக்கீங்க. You given the words. இந்த வசனத்துல என்ன சொல்லிருக்கு? The words you said. எனக்கு இந்த மாதிரி கொடுத்தானோ. You need to give. நீ வசனத்தை மேற்கோள் காட்டி நீ ஜெபம் பண்ணினா அந்த விண்ணப்பம் உனக்கு நடக்கும். கரங்களை தட்டி ராமே சொல்லுவேமே. The things will happen if you quote the words at your prayer. உங்க வாழ்க்கையில நிறைய சம்பவம் நடக்கும் என் அன்பு சகோதரி. இங்க கவனிங்களா? My beloved sisters, lot many incident happen at your life. சில இடத்துல pay attention, lot many places. நம்ம அசிங்கப்பட்டிருப்போம். We may be ashamed. வெக்கப்பட்டு போன இடம் ஒன்று இருக்கும். There is a place where ஒரு தெருவில் ஒரு கடங்காரி வந்து உன்னை திட்டின இடம் உனக்கு ஞாபகம் இருக்கும். You may remember the place where you ashamed by your debt. நான் சொல்றது புரிய நினைக்க. ஒரு தெரு. Hope you understand what I'm saying. நீ அந்த தெரு போகும்போது அந்த இடம் இந்த இடத்துல தான் நான் அசிங்கப்பட்டேன். When you cross the street, you remember I get ashamed. எங்கயாவது ஒரு இடத்துல பைக்ல ஆக்சிடென்ட் ஆன அந்த இடம் போனலாம் ஞாபகம் இருக்கும்ல. You remember the place when you travel again where you met. இந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணி அசிங்கப்பட்டேன். Did mistake இந்த இடத்துல தான் நான் என் வீட்டை வித்துட்டு போனே. This is the house where I sold. நீ அங்க நின்னுட்டு இந்த வசனத்தை சொல்லணும். Where you need to stand and use the word. இதே இடத்துல என்ன கண்மலையில நிறுத்துவேன் சொன்னீர் ஆண்டவரே. தாவீது உயர்த்தின போல இதே இடத்துல வெட்கப்பட்ட இடத்துல என் தலையை உயர்த்துங்க. Like David, you lift my head where I get ashamed. வசனத்தை மேற்கோள் காட்டி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு பேசுகிறவரா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. Just clap and say amen. When you quote and pray, it will happen. இந்த இடத்துல தான் நான் வீட்டை வித்தேன். This is the place where I sold my இந்த இடத்துல தான் நான் அவமானப்பட்டு நின்னேன். This is the place where I get ashamed. இந்த இடத்துல தான் என் கழுத்தை பிடிச்சு அனுப்பிச்சாங்க. They crushed my இந்த இடத்துல தான் என்ன அசிங்கமா திட்டினாங்க. This is where they put இந்த மேடையில நான் அசிங்கப்பட்டு வந்தேன். I get ashamed at this stage. இதே இடத்துல என் தலையை உயர்த்து ஆண்டவரே. Lift my head at the place. எல்லாம் கண்மலையில் மேல் தலையை உயர்த்துவேன் என்று வசனம் கொடுத்திருக்கு. God, you given the word. இந்த வசனத்தின்படி என் தலையை உயர்த்துவீராக. You lift my head according to the word. நீ பேசும்பொழுது கர்த்தர் அதை கேட்கிறவரா இருக்கிறார். When you speak, the Lord is hearing. உன்னை எடுத்துட்டு போய் இங்க வைக்கப்பட்ட உன்னை அங்க உயர்த்துறது பெருமை இருக்காது அவருக்கு. It's not great that you get ashamed. மீண்டும் அதே எடுத்து கொண்டு வந்து the Lord brought you back in the same place. தலையை உயர்த்துகிறது. Hallelujah. The Lord is able to lift you there. தாய் மறந்தாலும் உன்னை மறக்காத தேவன். The Lord never forgot you, you and your mother. யார் அவர்களை நோக்கி ஒடுங்கி பொருளை கூப்பிடுகிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனை ஒரு பலவானையும் ஒரு இரட்சகரையும் பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். கரங்களை திட்டி வராமே சொல்லுவேன். நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது when you call to the Lord, கர்த்தர் யாரையாவது உனக்காய் அனுப்புவார். The Lord will send someone.
நீ உதவியற்ற நேரத்தில் at your helpless situation one example சொல்றேன் நீ சமையல் ஆக்கினே இருக்க you may be do cooking at your home என்ன சமையல் செய்யலன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்ப without knowing what நீ தேவனிடத்தில் பேசற நபரா இருக்கறனா you are God's children speaking உனக்கு போனோ ஏதோ ஒன்னு வந்து என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அதை கர்த்தர் உனக்கு கம்யூனிகேட் பண்ணுவார் maybe you receive some call and some instruction நீ வேலை செய்யும்போது கூட என்ன செய்யணும்னு நீ டிசைட் பண்ணா போதும் your job you are not having any idea kathradathil ni morayitta bodum if you appeal to the lord ni kathradathil communicate panna bodum if you communicate to the lord kathrunodu pesuvan the lord speaks yaradu ortharu unai vidudaliyaakka someone will yaradu ortharu unakku aalosanai kodukka someone will count yaradu ortharu unai belapadutha kathar unakku aalai anupugira devan karangala thatti amen solluvome god will send some helper to you கர்த்தர் பேசுகிற தேவன் அல்ல the lord is not only அவர் உன்னோடு உலாவுகிறவமா இருக்கிறார் he is also dwelling with உன்னை அரவணைக்கிறவரா இருக்கிறார் he is embracing சில சத்துருக்கள் மூலமாக உனக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பார் maybe the lord give deliverance சத்துருக்கள் மூலமாக உனக்கு உதவி கொண்டு வருவார் the lord bring help through you நீ ஹெல்ப்லெஸ் எதிர்பார்ப்பு இல்லாத உதவி இல்லாத சூழ்நிலையிலும் கர்த்தர் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார் your helpless situation the lord is able to extend his hand hallelujah Hallelujah பலப்படுத்தும்படியா கர்த்தர் உனக்கு ஆளை அனுப்புவார் the lord send some defender to send you எப்போ when நீ அவரிடத்தில் பேசும்பொழுது when you speak with him நீங்க பேசும்பொழுது யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் so your call to hallelujah hallelujah அவர்கள் சத்துருக்கள் முதலாவது பின்னிட்டு போவார்கள் your enemies will turn back hallelujah hallelujah கர்த்தரோட விடுதலை ஆக்குவார் lord deliver you கர்த்தரோட கண்மலையை மேல் கொண்டு போவார் lord lift you up in the rock hallelujah hallelujah உனக்காக உனக்கு உதவி செய்வதற்கு ஒரு பலவானை கர்த்தர் அனுப்புவார் he will send you a defender to help நிறைய நாட்கள் சில நேரங்கள்ல உதவியற்ற நேரங்கள்ல யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க at some time the helpless situation the unknown person will come and help to me hallelujah இது எப்படி நடக்கும் இது எப்படி செய்வன்ல கர்த்தர் அதை ஏற்ற நேரத்துல அதை செய்து முடிக்கிற தேவனா இருக்க கரங்களை தடி ஆமென் சொல்லுவோமே we don't know how it will happen but the, my lord is able to நாம் do it மனிதனிடத்துல முறையிட்டு கொண்டிருந்தா if you appeal to the மனிதனோட பேசிக்கொண்டிருந்தா if you speaking with the man ஒரு நாள் நான் ஏமாற்றப்படுவேன் you will be dishonored one day என் பேச்சு என் மூச்சு என் பே சொல்லி எல்லாம் என் தேவனிடத்துல நான் வைக்கிறேன் your breath and word everything if lies with the lord கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவரா the lord is in your sight விசுவாசிக்கிறாமே சொல்லுங்க say amen in faith hallelujah hallelujah